இப்போ அந்த 10th கிராஃபில் டைப் 3 பார்க்குறோம். ஆல்ரெடி டைப் 1 டைப் 2 ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். டைப் 3யில் என்னென்னா, இப்போ நம்ம கொடுத்துருக்க குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஃபேக்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கணும், குவாட்ரடிக் ஈக்குவேஷனை மாற்றிக்கலாம். இப்போ மாற்றணும்னா இது ரெண்டே மல்டி பண்ணுவோமா, அப்போ 2x × x 2x² அதுக்கடுத்து 2x ஓட 2y மல்டி பண்ணுவோம், அப்போ 2 × 2 = 4 × x அதுக்கடுத்து −3 × x − 3x அதுக்கடுத்து −3 × 2 − 6 = 0 இதை சிம்பிளை பண்ணிக்கலாமா. 2x² 4xலேருந்து −3x செப்பரேட் பண்ணிட்டோம்னா வெறும் +6 அதுக்கடுத்து −6 = 0 இந்த டைப் 3 மாடல் எப்படி கன்சிடர் பண்ணுறதுனா, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஆடோ ஈவனோ அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் x² கோஎஃபிஷியன்ட் என்னது மோர் தென் 1, 2 இருந்துச்சுன்னா என்ன மோர் தென் 1 டைப் 1 மாடலையும் டைப் 2 மாடலில் என்ன இருக்கும், x² கோஎஃபிஷியன்ட் மஸ்ட் பி 1 இருக்கணும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டாக ஆடா ஈவன்டாக செக் பண்ணும். ஆனால் இங்கே வந்து டைப் 3 மாடலில் x² கோஎஃபிஷியன்ட் ஆடாக இருந்தாலும் சரி ஈவனாக இருந்தாலும் சரி நோ ப்ராப்ளம், ஆனால் x² கோஎஃபிஷியன்ட் மோர் தென் 1 இருந்தால் என்ன, சேம் அதே ஃபார்முலா தான், x = −b/2a இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்க இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி செக் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்துக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாமில் டேபிளுக்கு டைரெக்டாக போயிடலாம், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. இது ப்ராக்டிஸ்க்காக என்ன செய்யணும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதையும் எப்படி ஷார்ட்டாக வைக்கிறதுன்னு கடைசியாக சொல்கிறேன். அப்போ பியோட வேலை என்ன இருக்குது, 1 + 1 அப்போ இங்கே அப்ளை பண்ணலாம், ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கிறதுனால −1/2 × a வேலை என்ன இருக்குது, 2. ஸோ அப்போ 2, அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருது, −1/4 வந்துருதான். இப்போ −1/4 கட் பண்ணால் குவார்ட்டர், ஸோ அப்போ −0.25. ஸோ ஒரு டெசிமல் வேலையை கிடச்சிருக்கு. இதையும் எப்படி நம்ம ஷார்ட்டாக வச்சுக்கிறதுன்னு சொல்லிக் கொடுப்போம்னா, ஸ்டூடெண்ட்க்கு இங்கே கோஎஃபிஷியண்டோடு 2 இருந்துச்சுன்னா மோர் தென் 1 இருந்துச்சுன்னா நம்ம எடுக்கிற வேலையில் பாதிக்கும் பாதி எடுப்போம், அதில் எடுத்தோம்னா அது எக்ஸோட வேலையில் பாதி. இப்போ எக்ஸோட வேலி 1 அதில் பாதி என்னது 0.5, அப்போ அதுலேயும் பாதி என்னது 0.25, அதான் பாதிக்கும் பாதி சொல்லுவோம். அதில் வந்து டைப் 1 டைப் 2 மாடலில் வெறும் பாதி அளவு மட்டும் 0.5% மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லிக்கலாம் ஷார்ட்டாக சொல்கிறதுக்கா. இப்போ டேபிளுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோன்னா, இதோட நியரஸ்ட் வேலி எடுத்து அப்ளை பண்ணணும். இதோட நியரஸ்ட் வேல்யூ எப்படி, நம்பர் லைனில் நமக்கு தெரியும்ல, இங்கே 0 வரும், இங்கிட்டு நெகட்டிவ் வேல்யூ, நம்மகிட்ட இருக்கிறது நெகட்டிவ் −0.25, அப்போ இந்த இடத்துல வருமா, அப்போ இதோட நியரஸ்ட்னா 0 தான் நமக்கு தெரியும். ஏன்னா 2 5 5 இருந்துச்சுனாலே அதுக்கு மேலே ரவுண்ட் அப் பண்ணும், 5 பிலோவாக இருந்துச்சுன்னா இங்கிட்ட தான் வரும். ஸோ 0 தான் அதனோட வேல்யூ. அப்போ 0 தூக்கி தான் என்ன பண்ணணும், அந்த கிவன் குவாட்ரடிக் ஈக்வேஷனில் நம்ம அப்ளை பண்ணும். எக்ஸ் இருக்க இடத்துல என்ன பண்ண போகிறோம், 0 சொல்லி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ 2 × x இருக்க இடத்துல 0, அப்போ 0² + இந்த எக்ஸ் இருக்க இடத்துல 0 − 6 = 0 நல்லா பார்த்துக்கோங்க, = 0 கூட தேவை இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க, நியரஸ்ட் வேலி தான் என்ன செய்யணும், எடுத்து அப்ளை பண்ணணும். அது தெரிலனா நம்பர் லைன் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ட்ராப் பண்ணி எது நியரஸ்ட்டாக வருதோ செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 0² பண்ணால் 0 தான், 0 எதை மல்டி பண்ணாலும் 0 தான், அடுத்து அந்த 0 வேல்யூ ப்ளஸ் பண்ணாலும் 0 தான், 0 − 6 நமக்கு என்ன கிடச்சிட போகுது, −6. அப்போ எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, −6. டேபிளுக்கு போயிடலாமா, ஸோ அப்போ டேபிளுக்கு போயிடணும், எக்ஸு அசம்ஷன் வேல்யூ அஸ் யூஸ்வல் −3 − 2 − 1 − 0 − 1 − 2 − 3 இப்போதைக்கு 3 வேல்யூஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 3 வேல்யூ, ரைட் ஹேண்ட் சைடு 3 வேல்யூ எழுதியிருக்கேன். கிராஃப் வந்து யூஸ் சேஃபில் வரலைன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இந்த மெத்தடில் யூஸ் பண்ணல நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுற வேல்யூ ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம 0 அப்ளை பண்ணல தான் நமக்கு என்ன கிடச்சிச்சு, −6 கிடச்சிச்சா. ஸோ டேபிள் வரைஞ்சிக்கிறேன், இந்த மெத்தட் நமக்கு யூஸ் பண்ணல, மேக்ஸிமம் பார்த்தாலே 2 தான், 1.5 முடிச்சிடலாம் ப்ராக்டிஸ் எடுத்தோம்னா. ஸோ 0 அப்ளை பண்ணல நமக்கு என்ன கிடச்சிச்சு, −6. இங்கே தான் நமக்கு மேட்ரு, அந்த இதில் வந்து எப்படி ஈவன் நம்பராக வந்துச்சுன்னா ஆடு நம்பர் யூஸ் பண்ணும், ஆடு நம்பராக வந்துச்சுன்னா ஈவன் நம்பர் யூஸ் பண்ணும். இங்கே வந்து ஆடா ஈவன் கணக்கு கிடையாது, x² கோஎஃபிஷியன்ட் மோர் தென் 1 இருக்கணும். எதுவாக இருந்தாலும் இங்கே அப்ளை பண்ண போகிறது ஆடு நம்பர் தான் அப்ளை பண்ணும். இதை எப்படி அப்ளை பண்ணால், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஸோ இங்கே நம்ம மைனஸ் சிக்ஸ்னு இருக்கா, அப்போ இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் நல்லா கவனம், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே ஒன், இங்கே ஒன்று ஆரம்பித்தோடனே அப்படியே இங்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு த்ரீ, ஆல்டர்னேட்டிவாக இங்கே த்ரீ முடிச்சா அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது ஃபைவ், ஒன்லி ஆடு நம்பராக தான் அப்ளை பண்ணணும். அப்புறம் இங்கே ஃபைவ் லெஃப்ட் ஹேண்டில் அப்ளை பண்ணிட்டேன், அப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணுவோம் செவன், ஓகேவா, இங்கே செவன் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இங்கிட்டு வந்தோன்னா நைன், இங்கே நைன் அப்ளை பண்ணிட்டேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அப்போ ரைட் ஹேண்ட் சைடு லெவன் முடிஞ்சா அடுத்து தேவைன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டே அப்ளை ப்ளஸ் பண்ணிட வேண்டியதான். அப்போ மைனஸ் சிக்ஸு ப்ளஸ் ஒன்று நமக்கு என்ன கிடச்சிருது, மைனஸ் ஃபைவ், மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ போடலாமா, ஜீரோ ப்ளஸ் நைன் நைன். இப்போ இங்கே மைனஸ் சிக்ஸு ப்ளஸ் த்ரீ, அப்போ ப்ளஸ் த்ரீ தான், மைனஸ் த்ரீ கிடைக்குமா, மைனஸ் சிக்ஸு ப்ளஸ் த்ரீனா மைனஸ் த்ரீ கிடைக்குமா. அடுத்து மைனஸ் த்ரீ ப்ளஸ் செவன், அப்போ செவனில் த்ரீ போச்சுன்னா ஃபோர், அதுக்கடுத்து ஃபோர் ப்ளஸ் லெவன் ஃபிஃப்டீன். ஸோ இது ப்ராக்டிஸ் எடுத்தோம்னா இந்த கிராஃப் டேபிள் ஃபார்ம் பண்ணுறது என்ன பண்ணிடலாம், ஈஸியாக டூ மினிட்ஸில் ஃபார்ம் பண்ணலாம். டேபிள் ஃபார்ம் பண்ணுறா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன செஞ்சிடலாம், நம்ம கிராஃபு ஈஸியாக ப்ளாட் பண்ணலாம். ப்ராக்டிஸ் மட்டும் எடுத்திங்கன்னா வேகமாக முடிச்சிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.